ஏன்னா எங்கள் வீட்டை விட்டு வந்துட்டு இருக்கும்போது எல்லா ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போவாங்க, நாங்களாம் எந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது. அப்போ அந்த சோகத்தில் இருக்கும்போது இளையராஜா சார் பாடலாம் நாங்கள் நல்லா கேட்போம். நைட்டில் வச்சுக்கினா அழகாக கேட்டுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து அவர் பாட்டை கேட்கும்போது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். எனக்கு வந்து வயசு 52 எங்களுக்கு முன்னாடி உள்ள தலைமுறை, எங்களுக்கு அப்புறம் உள்ள ஜெனரேஷன், அதுக்கப்புறம் வர ஜெனரேஷனுக்கும் பாட்டு போடக்கூடிய ஒரு பெரிய ஜீன் அவர். அவர் வந்து கடவுள் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். யங்ஸ்டர்ஸ்க்கும் இன்னும் நிறைய சாங்ஸ் கொடுக்கணும். நாங்களும் வந்து எங்கள் அம்மா மாதிரி டில் என்னோட சைல்டு வரைக்கும் நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பஸ் ட்ராவல் பண்ணுறச்ச இளையராஜா சாங்ஸ் கேட்டே போகிறது ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே ஊரெலாம் ட்ராவல் பண்ணுறப்ப கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட இதாக இருக்கும். கல்லூரை பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே சொல்லாம துள்ளும் உள்ளம் சல்லாபமே வில்லோடு அம்பு ரெண்டு கொள்ளாம கொள்ளுதே பெண் பார்வை கண்க நின்று போய் சொல்லுதே முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே. ஒன் ஆஃப் தி மெயின் கம்போசர்ஸ் இன் தமிழ் சினிமான்னு சொல்லலாம். இளையராஜாக்கு அப்புறம் தான் ஏஆர் ரஹ்மான்வங்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி இஸ் அ மேஸ்ட்ரோ, நோ டவுட், நோ டவுட் அபவுட் இட். நான் எங்களுக்காக ஒரு ரெண்டு லைன் இளையராஜா சார் பாட்டு பாடி காட்ட முடியுமா? இது ஒரு நிலா காலம் அது நடுவில் வரும் நதிர்தானா வீட்டுக்காரோட தம்பிங்க பசங்க எல்லாரும் வந்து இளையராஜா சாங் இல்லாம இருக்காது. கல்லூரை பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே சொல்லாம துள்ளும் உள்ளம் சல்லாபமே வில்லோடு அம்பு ரெண்டு கொள்ளாம கொள்ளுதே பெண் பார்வை கண்க நின்று போய் சொல்லுதே முந்தானி மூடும் ராணி செல்வாக்கிலே நாசு கண்கள் போம் பல்லாக்கிலே தேனோடையோரமே நீராடும் நேரமே புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி கேன்றாய் ராணி ராஜராஜ சோழன் நான் என்னையாளும் காதல் தேசம் நீதான். சூப்பர் பாப்பா, உண்மையிலேயே வேற லெவலில் பாடினீங்க. நான் அம்மா சொல்லும் போது கூட நான் நம்மள ஃபேமிலியோட கேட்பேன். இப்போ எந்த அளவுக்கு கேட்டிருக்கீங்கன்னு தெரியுது. அவருடைய சாங்னா ரொம்ப பிடிக்கும் இளையராஜா. ஆமாம், ரொம்ப பிடிக்கும் அவரோட சாங்னா. எங்களுக்கு எப்பப்போ சோகமாக இருக்குதோ அப்பப்போலாம் அவர் பாடல் வச்சு கேட்டுனா இருப்பாரு. அவர் மாரி இன்னொருத்தரும் இன்னொருல வர முடியாது. ஆமாம், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு நேரத்தில் நீங்கள் கேட்டுருந்துருப்பீங்களா இளையராஜா சார் பாடல். அந்நேரம் உங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கும். அது எந்த மாதிரி கஷ்டத்தில் நீங்கள் கேட்டு அந்த பாடல் எந்த ஆறுதல் கொடுத்துருந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா எங்கள் வீட்டை விட்டு வந்துட்டு இருக்கும்போது எல்லா ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போவாங்க, நாங்களாம் எந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது. அப்போ அந்த சோகத்தில் இருக்கும்போது இளையராஜா சார் பாடலாம் நாங்கள் நல்லா கேட்போம். நைட்டில் வச்சுக்கினா அழகாக கேட்டுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து அவர் பாட்டை கேட்கும்போது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும் இளையராஜா சாங்ஸ்னால். அதுவும் இரவு நேரத்துலலாம் அவர் சாங்ஸை கேட்டோன்னா செம ஹாப்பியோட தூங்குவோம். தூக்கம் வரலைனாலும் அவர் சாங்ஸை கேட்டால் அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும், மனசு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் அவர் பாட்டு. எப்பயுமே அவர் சாங் தான், ஓல்டாக இருந்தாலும் அவர் சாங் இது வேறு எதுவுமே இல்லை. எனக்கும் இளையராஜா சாங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி லைக் பஸ் ட்ராவல் பண்ணுறச்ச இளையராஜா சாங்ஸ் கேட்டே போகிறது ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே ஊரெலாம் ட்ராவல் பண்ணுறப்ப கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட இதாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நம்மளாம் இப்போ 2K kids நியூ சாங்ஸ் தான். எனக்கு வந்து வயசு 52 எங்களுக்கு முன்னாடி உள்ள தலைமுறை, எங்களுக்கு அப்புறம் உள்ள ஜெனரேஷன், அதுக்கப்புறம் வர ஜெனரேஷனுக்கும் பாட்டு போடக்கூடிய ஒரு பெரிய ஜீன் அவர். அவர் வந்து கடவுள் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். கார் டிரைவிங் போகிறப்ப நைட்டில் போட்டோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெலோடி சாங்காக போடுவாங்க. நம்ம எத்தனை கிலோமீட்டரை கடக்கிறோன்றதே தெரியவே தெரியாது பாட்டு கேட்குறப்ப. இது ஒரு பொன் மாலை பொழுது வானமகள் நாடுகிறாள் தேனும் துணை சூடுகிறாள். இது ஒரு பொன் மாலை பொழுது
நல்ல சாங். இளையராஜா இஸ் எ லெஜெண்ட். மலரே தெண்டல் பாடும் ராகம் இது. இது என்னோட காலேஜ் டேஸ்லேருந்தே எனக்கு வந்து அது ஒரு கிரேஸான சாங். எப்போ நம்ம ஹாப்பியாக இருக்கோம், எப்போ நம்ம லைஃப்பில் சக்ஸஸிவாக இருக்கோமோ அப்போல்லாம் இளையராஜா சாங் கேட்கும்போது இன்னும் நம்ம ஒரு ஸ்டெப்பு ஸ்டெப்அப் ஆன மாதிரி இருக்கும். ஓ சூப்பர் சார். சார் அப்படி நீங்கள் கேட்க ரொம்ப விரும்பி கேட்குற ஒரு பாடல் என்ன பாடல் சார்? மடை திறந்துன்னு ஒரு சாங் அவர் பண்ணுவார். ஸோ அந்த சாங் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான சாங் அது. ஸோ அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் அவரும் வந்து பாடியிருப்பார். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மடை திறந்து தாவும் நதியலை நான், மனம் திறந்து பூவும் சிறு கோயில் நான், இசைக்கலைஞன் என் ஆசைகள் ஆயிரம் நினைத்தது பலித்ததே. மனசுக்கு எந்த நேரத்துலையும் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னா இளையராஜா. ரிமோட்டுக்கு சண்டை போடுறோன்னா அது இளையராஜா சாங்ஸ் போட்டாங்கன்னா ரொம்ப சண்டை போடுவேன். பசங்க யார் கூட சண்டை போடுவீங்க? பொண்ணுகிட்டையும் பையன்கிட்டையும் தான் மோஸ்ட்லி போடுவேன். அவங்க ஏஆர் ரஹ்மான் கேட்பாங்க, நான் இளையராஜாவை கேட்பேன். அதனால நான் தான் ஜெயிப்பேன் லாஸ்ட்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில சாங்ஸ்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அவங்க லெவலுக்கு வேறு யாரும் பண்ணவே முடியாது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. புன்னகை மன்னன் வந்து ரொம்ப விரும்பி கேட்பேன். அதே மாதிரி சலங்கையோலி, அது ரெண்டும் பயங்கரமாக கேட்பேன். அதுக்கப்புறம் வந்து நைட்டில் எனக்கு ரொம்ப மூட் அப்செட் ஆனால் ஹெட்செட் போட்டு கூட பாட்டு கேட்பேன். இளையராஜா பாட்டு டேப் கூட கொடுக்க மாட்டேன். அந்தளவுக்கு அப்படியே இளையராஜா ஹிட்ஸ்னால் அப்படி போயிட்டே இருக்கும். ரெண்டு மணி வரைக்கும் கேட்பேன் இளையராஜா. கமல் ஹிட்ஸ் அடிச்சிக்கவே முடியாது. மோகன் ஹிட்ஸை சுத்தம் 100% அதுதான் கேட்பேன். பாட்டை இதே கோயில்லாம் அப்படியே ஒரு நாளைக்கு 3 டைம் கேட்க சொன்னாலும் கேட்டுகிட்டே இருப்பேன். அவரை பிடிக்காம ஆள் இருக்கணும், எல்லாருக்கும் பிடிச்சது. அவருடைய எல்லா நேரங்களும் எல்லா டைமிங்களும் அவர் எல்லாருக்கும் பிடிக்கும். எந்தெந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த சூழ்நிலை சாங்கு நல்லாயிருக்கும் அவரோடது. அவருக்கு ஹாப்பி பர்த்டே சார். நல்லா இருக்கணும். 100 வருஷம். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் கூடும் காலம், நாளை என் கீதமே என்றும் உலாவுமே, நாளை என் கீதமே என்றும் உலாவுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே. சூப்பர்ண்ணா, செம்மையாக பாட்டிங்கண்ணா. ஹாப்பி பர்த்டே மேஸ்ட்ரோ, லிவ் லாங். இதே மாதிரி கம்போஸ் பண்ணிட்டே இருங்க, நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணுறேன். விஷ் யூ மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் எ டே இளையராஜா. இளையராஜாவுக்கு ஹாப்பி பர்த்டே. இறை அருளாலும் குரு அருளாலும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சார் பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புடன் வாழ சென்னை வாழ் ஆட்டோ தொழிலாளர் சார்பாக வாழ்த்துகிறேன். யங்ஸ்டர்ஸ்க்கும் இன்னும் நிறைய சாங்ஸ் கொடுக்கணும். நாங்களும் வந்து எங்கள் அம்மா மாதிரி டில் என்னோட சைல்டு வரைக்கும் நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஹாப்பி 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 பர்த்டே. பிறந்த நாள் வாழ்க்கை சார்க்கு அவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு வயசு இல்லை, ஆனால் நாங்கள் வந்து எங்களை அவங்க வாழ்த்தணும். ஹாப்பி பர்த்டே சார், இட்ஸ் எ லாங் லிவ் ஃபார் யூ. இளையராஜா சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே சார். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சார். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹாப்பி பர்த்டே சார். 100 வருஷம் நல்லா இருக்கணும் சார். இன்னைக்கு நம்ம பைட் எடுக்கிறத வச்சு பார்த்துருந்துருப்பீங்க. என்னதான் 2K 3K வந்து அதுக்கடுத்து மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் கிங்காக வந்திருந்தாலும் நம்ம இளையராஜா சார் என்றைக்குமே ராஜா தாங்க. அடுத்து ஒரு நல்ல பப்ளிக் பைட்டில் உங்களை நான் சந்திக்கேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விளையாடுவது ரஜிரா தேமாவன். டட்டா பாய் பாய்.